சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாள் குறித்து மக்களுக்கு பிரதமர் ஆற்றிய உரையுடன் இந்தியாவில் யோகா தின கொண்டாட்டம் தொடங்கியது சர்வதேச ஆறாவது யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தொலைக்காட்சியில் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் கலை மக்களை ஒருங்கிணைத்து உலகளாவிய சகோதரத்துவத்தை வலியுறுத்துவதாக கூறினார் இது ஒற்றுமையை பறைசாற்றுவதுடன் பாலின பாகுபாடு நிற பேதம் ஆகியவற்றிலிருந்து விலகி இருக்கச் செய்கிறது என்றும் ஆரோக்கியமான பூமியை மேம்படுத்துவதுடன் மனித நேயத்தை ஒன்றிணைப்பதாகவும் கூறினார் பல்வேறு நோய்களுக்கு நிவாரணியாக விளங்கும் யோகா கலை நமது சுவாசத்தை வலிமைப்படுத்துவதுடன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது என்றும் தெரிவித்தார் உடலை வலிமைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மன ரீதியாக நம்மை திடகாத்திரமாக வைத்துக் கொள்வதற்கும் எத்தகைய சவால்களை எதிர்கொள்வதற்கும் தேவையான தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் என்று கூறினார் அத்துடன் மன அமைதிக்கு யோகா சிறந்த ஒன்று என்றும் தெரிவித்தார் கொரோனா பாதிக்கப்பட்டுள்ள தற்போதைய சூழ்நிலையில் யோகாவின் முக்கியத்துவத்தை உலகம் உணர்ந்துள்ளதாகவும் அந்நோயால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் யோகா கலையை நாடியுள்ளதாகவும் பிரதமர் கூறினார் யோகா யோகா அண்ட் வித் ஆூஹிக் கார்கமோ செ घर में ही अपने परिवार के साथ मिलकर योग कर रहे हैं बच्चे हो बड़े हो युवा हो परिवार के बुजुर्ग हो सभी जब एक साथ योग के माध्यम से जुड़ते हैं तो पूरे घर में एक ऊर्जा का संचार होता है और इसलिए इस बार का योग दिवस अगर मैं दूसरे शब्दों में कहूं तो ये भावात्मक योग का भी दिन है हमारी फैमिली बॉन्डिंग को भी बढ़ाने का दिन है साथियों कोरोना पैंडेमिक के कारण கொரோனா வைரஸ் நம்மை பாதிப்பதாகவும் சுவாச பயிற்சிகளான பிராணாயாமம் மற்றும் அனுலோம் விலோம் ஆகிய மூச்சு பயிற்சிகள் நமது சுவாசத்தை வலிமைப்படுத்துவதாக தெரிவித்தார் எனது வாழ்க்கை எனது யோகா என்ற காணொலி காட்சியில் பங்கேற்க பல்வேறு தரப்பினர் விருப்பம் தெரிவித்ததன் மூலம் யோகாவை கற்றுக்கொள்வதன் ஆர்வம் அதிகரித்துள்ளதாக கூறினார் கொரோனா பாதிப்பை அடுத்து இந்த ஆண்டு வீட்டில் யோகா குடும்ப உறுப்பினர்களுடன் யோகா என்ற கருப்பொருளுடன் கொண்டாடப்படுவதாக அவர் தெரிவித்தார் இதன் மூலம் குடும்ப உறுப்பினர்களிடையே பிணைப்பை ஒன்றிணைத்துள்ளதாகவும் அவர் கூறினார் யோகாவை நாள்தோறும் மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையில் வலியுறுத்தினார்